எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு 13ஆம் தேதிக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஎம்பிஸ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். மிலன் 18 அப்படிங்கிற ஒரு சர்வதேச கலை விளையாட்டு விழா எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. டிசம்பரில் உலக சைவ சித்தாந்த மாநாடு நடைபெற உள்ளது. எங்கே அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ளது. அதற்காக ஒரு நூலை வெளியிட்டிருக்காங்க. நூலின் தலைப்பு சைவ சித்தாந்தத்தின் காரணகாரிய கொள்கை. இதோட ஆசிரியர் வந்து யாழ்ப்பாணம் நந்தினி சண்முகலிங்கம் அவர்கள். அடுத்து இந்தியாவுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். காசநோய் ஒழிப்போம் மாநாடு, இதை வந்து பிரதமர் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. 2025க்குள் காசநோயை ஒழிப்போம் என பிரதமர் அறிவித்திருக்கிறார். ஏர் இண்டிகோவின் A320 நியோ ரக விமானத்திற்கு தடை விதிச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, நடுவானில் போகும்போது இன்ஜின் செயலிழந்து போகுது, அதனால் அந்த விமானத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. மொத்தம் இது போல் மொத்தம் 47 விமானங்களுக்கு ரத்து பண்ணியிருக்காங்க. பிரதமர் குடியரசுத் தலைவர் பயணிப்பதற்காக அதிநவீன விமானத்தை ஏர் இண்டியா நிறுவனம் உருவாக்குகிறது. வைஃபை வசதி அதில் உண்டு. ஏவுகணைகள் துளைக்காத பாதுகாப்பு வசதி அதில் உள்ளது. சீட்டு நிறுவனங்களை முறைப்படுத்த சிட்பண்ட் திருத்த மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்காங்க. நிதித்துறை இணையமைச்சர் சிவ் பிரதாப் சுக்லா அவர்கள் தாக்கல் செய்தார். சீட்டு நடத்துபவரின் கமிஷனை 5%லிருந்து 7%க்கு உயர்த்தியிருக்காங்க. அடுத்து நியமனங்கள் பார்க்கலாம். வெளியுறவு தூதர்கள், ரெண்டு நாட்டுக்கு வெளியுறவு தூதர்கள் இந்தியா சார்பாக நியமிச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கும் பொலிவியாவுக்கும். ஆப்கானிஸ்தானுக்கு வினய்குமார் அவர்களையும், பொலிவியாவுக்கு சுப்பராய்டு அவர்களையும் நியமிச்சிருக்காங்க. மேகாலயா சட்டப்பேரவைத் தலைவராக டோன் குபார் ராய் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் வந்து மேகாலயாவோட முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். அடுத்து உலகத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஹூஸ்டன் நகரில் முதல் முறையாக இசை நிகழ்ச்சி நடத்திய இளையராஜா. இந்த ஹூஸ்டன் நகர் வந்து அமெரிக்காவில் இருக்குது. ஹங்கேரி நாட்டின் 85 சிம்போனி இசை கலைஞர்களும் இதில் கலந்துக்கிட்டாங்க. ராஜாதி ஒன் மேன் அப்படிங்கிற அதான் இசை நிகழ்ச்சியோட பெயர். நம்ம இளையராஜா அவர்கள் 5 முறை தேசிய விருது வாங்கியிருக்கிறாரு. அடுத்து இராணுவ பயிற்சி பார்க்கலாம். சாம் வேர்னா HADR, இது வந்து ஒரு விமானப்படை பயிற்சி, திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. இந்திய விமானப்படையுடன் பங்களாதேஷ், இலங்கை, மியான்மர் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இணைஞ்சு சுனாமி மீட்பு ஒத்திகை நடத்தினாங்க. அடுத்து விளையாட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 9 பதக்கங்களுடன் இந்தியா முதலிடத்தில் இருக்குது. இது வந்து எங்கே நடந்துச்சுன்னா, மெக்சிகோவின் குவாடலஜரா அப்படிங்கிற நகரில் நடைபெற்றது. மொத்தம் 12 நாட்கள் நடைபெற்றது. 50 நாடுகளைச் சேர்ந்த 404 வீரர்கள் பங்கேற்றனர். இந்தியாவுக்கு 4 தங்கம், 1 வெள்ளி, 4 வெண்கலம் கிடைச்சிருக்குது. மேரிகோம் குத்துச்சண்டை அகாடமி, இந்த அகாடமியை வந்து பிரதமர் திறந்து வைக்கிறாரு. மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் இந்த அகாடமி திறந்து வைக்கிறாங்க. மேரிகோம் வந்து 5 முறை உலக மற்றும் ஆசிய குத்துச்சண்டை சாம்பியனாக பட்டம் பெற்றிருக்கிறாரு. 2012 ஒலிம்பிக்கில் லண்டனில் நடைபெற்றது. அதில் பதக்கம் வென்ற ஒரே இந்திய குத்துச்சண்டை வீராங்கனைஞ்சுள்ள பெருமை இவருக்கு உண்டு. 2016 மாநிலங்களவை கௌரவ உறுப்பினராக பொறுப்பேற்றார். தேசிய ஸ்கல் படகு போட்டி, இது சென்னையில் நடைபெற்றது. இந்த இரட்டையர் பிரிவில் கொடைக்கானலைச் சேர்ந்த ஜபா தேவா இருவருக்கு தங்கம் கிடைச்சிருக்குது. இதற்கான பயிற்சி வந்து போட் அண்ட் ரோயிங் கிளப் அப்படிங்கிற ஒரு இது மூலமாக பயிற்சி கொடுத்துருக்காங்க. உலக மல்யுத்த தரவரிசை பட்டியலில் இந்தியா 2வது இடத்துல இருக்குது. இந்த பட்டியலை யுனைடெட் உலக மல்யுத்த நிறுவனம் வெளியிட்டது. வினேஷ் போகாத் 2வது இடத்துல இருக்கிறாரு. சாக்ஷி மாலிக் 4வது இடத்துல இருக்கிறாரு. நம்ம டிஎன்பிசி கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.